வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆலங்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சிறுவர்களுடன் விளையாடி மகிழ்ந்த துணைநிலை ஆளுநர். நூலக அறை மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் எடுக்கப்படும் வகுப்புகள் குறித்து கலந்துரையாடல். புதுச்சேரி சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை மைய மண்டபத்தை ஆய்வு. காரைக்காலில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் பணியிட மாற்றம். துறை ரீதியான நடவடிக்கை போதாது, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜகவினர் பொற்கொடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளை தொடர்ந்து பார்வையிட்டு வரும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று ஆலங்குளம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளியை பார்வையிட்டார். புதுச்சேரி அரசு பள்ளிகளை தொடர்ந்து பார்வையிட்டு வரும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று ஆலங்குளம் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளியை பார்வையிட்டார். அங்கு மாணவர்களோடு கலந்துரையாடினார். மாணவர்களோடு சேர்ந்து ஸ்மார்ட் வகுப்பறையை கவனித்தார். டெங்கு கொசு ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றி மாணவர்களை பாராட்டினார். மாணவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த மதிய உணவை பரிமாறினார். செய்தியாளரிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், டெங்கு கொசு ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாணவர்கள் ஏற்படுத்தும் பொழுது அது மக்களுக்கு நன்றாக சென்றடையும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு என்று மகிழ்ச்சியான நாள். பாரத தேசத்தில் எந்த அங்கீகாரம் வேண்டுமென்று பெண்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அந்த 33% இடஒதுக்கீடு வழங்க பாரத பிரதமர் தலைமையில் நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர உதவியாக இருக்கும். பெண்கள் மூலம் சமுதாயம் பயனடைவதற்கும் பலனடைவதற்கும் மிகுந்த உதவியாக இருக்கும். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கழித்து வாக்காளர்களில் ஏறக்குறைய 50% இருக்கும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தால் புதுச்சேரி மாநிலத்தில் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழகத்தில் 77 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெண்களாக இருப்பார்கள். தமிழகத்தில் 13 பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். இது மிகப்பெரிய வாய்ப்பு. அதற்காக பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். துணைநிலை ஆளுநராக உண்மையாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். பெண்களுக்கான உதவித்தொகை குறித்து என்னிடம் வரும் கோப்புகளின் அடிப்படையில் தான், அதிகாரிகளிடம் இருந்து கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் தான் கூறுகிறேன். அதற்காக பதவி ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆளுநராக மக்கள் பணியை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல எண்ணத்தோடு ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை பாராட்ட வேண்டும். அசதிக அம்ருத் மகோத்சவ் சுதந்திரத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் பொழுது தொடங்கி 75 பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்று குறிக்கோளோடு பார்வையிட்டு வருகிறேன். அப்பொழுது அரசு பள்ளி மாணவர்களின் அறிவாற்றலை கண்டேன். அந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மிகவும் கடுமையாக முயற்சி செய்து அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறோம். அந்த மாணவ மாணவிகள் பாரத பிரதமருக்கு நேற்று நன்றி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அது மிகுந்த பாராட்டை பெற்றிருக்கிறது. புதுச்சேரியில் உள்ள ஆசிரியர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி கொடுத்தார்கள் என்று அதில் பேசியிருக்கிறார்கள். தெலுங்கானா ராஜ்பவனில் கூட அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒன்று நடக்க இருக்கிறது. கல்விசாரா செயல்பாடுகளில் விளையாட்டு, கலை, பண்பாடு ஆகியவற்றில் மாணவர்களுடைய திறமையை மேம்படுத்துவதற்கும் மற்ற குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்கும் எல்லா விதத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் பொது போட்டிகளில் அவர்கள் கலந்து கொள்ள உதவி செய்யும் நோக்கத்தில் இந்த திட்டத்தை தொடங்குகிறோம். அரசு மருத்துவமனைகளும் அரசு பள்ளிகளும் சாமானிய மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்பது என்னுடைய அடிப்படையான ஆசை என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை கூடவுள்ள நிலையில் சபாநாயகர் செல்வம் மைய மண்டபத்தை ஆய்வு செய்தார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது. அப்போது 23-24 நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து 10 நாட்களுக்கு கூட்டம் நடைபெற்ற நிலையில் சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே 6 மாதங்களுக்கு ஒருமுறை சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்ற மரபு உள்ளதால் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை காலை 9:30 கூடவுள்ளது. இந்த கூட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், சந்திராயன் திட்டம் வெற்றியடைந்ததற்கு G20 மாநாட்டுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவுள்ளது. மரபுபடி கூட்டப்படும் இந்த கூட்டம் சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. மேலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசையின் செயல்பாடுகள் மற்றும் அறிவித்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தாதது குறித்து பேரவையில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே சபாநாயகர் செல்வம் சட்டசபை கூட்டம் நடைபெறவுள்ள மைய மண்டபத்தை இன்று பார்வையிட்டு அதிகாரிகளுக்கும் சபை காவலர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார்.
பள்ளி மாணவியிடம் பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நெடுங்காட்டில் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பொன்பேத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேஷ்குமார் வயது 43 நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அதே பகுதியிலேயே தனது மனைவியுடன் இணைந்து டியூஷன் சென்டரும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரிடம் இவரது டியூஷன் சென்டரில் சேர ஆசிரியர்கள் சிலர் நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்பள்ளியில் படிக்கும் 12 வயது 12 வகுப்பு மாணவி ஆசிரியர் கணேஷ்குமார் நடத்தும் டியூஷன் சென்டரில் படித்து வந்தார். அந்த மாணவியிடம் ஆசிரியர் கணேஷ்குமார் சில்மிஷம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது பெற்றோரிடம் மாணவி தெரிவித்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி அம்மாணவி சக மாணவ மாணவியர்களுடன் பள்ளிக்கு சென்று சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் நியாயம் கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் ராஜேஸ்வரியிடம் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் பெற்றோர் நேரில் சென்று முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். மாணவியிடமும் 1 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது. இதற்கிடையே ஆசிரியர் கணேஷ்குமார் திடீர் விடுமுறையில் சென்றார். இந்நிலையில் ஆசிரியர் கணேஷ்குமாரை கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்து துணை இயக்குநர் ராஜேஸ்வரி உத்தரவிட்டார். இதனையடுத்து மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியர் கணேஷ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை பணிநீக்கம் செய்திட வேண்டும் என்று புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் ஜி எம் எஸ் ராஜசேகர், மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி, மாநில துணைத் தலைவர் அருள்முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம், மாவட்ட செயலாளர் ஆனந்த், மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் நாயகி, தெற்கு தொகுதி தலைவர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மனு ஒன்றை அளித்துள்ளனர். நெடுங்காடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பணிபுரிந்து கொண்டிருந்த கணேஷ் குமார் என்ற ஆசிரியர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கார். அதாவது தன் கீழே படித்த பிள்ளைங்கள்ட்ட பாலியல் குற்றச்சாட்டு செய்ததா தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அரசாங்கம் வந்து அவளை கூப்பிட்டு வந்து அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறது விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து எந்த விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி தந்தை பெரியார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டது வந்து மிகவும் தவறான செயல். அவருக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்கக்கூடாது. அவருக்கு நிர்வாகத்தை வந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. நடவடிக்கை எடுக்க போகிறதா கலெக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணை நடந்து எனக்கு நடவடிக்கை எடுப்போம்னு கலெக்டர் உறுதி கொடுத்துருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எந்த ஸ்கூலுக்கும் போய் வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி அதாவது தன்னிடம் பயிலும் மாணவிகளுக்கு தொல்லை கொடுக்கும் ஒரு ஆசிரியர் இந்த காரைக்காலில் இருக்கக்கூடாது, இதே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். கலெக்டர் வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த ராஜசிம்மன் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கலை. இது வந்து தொடர்ந்து தொடர்ச்சியாக இருக்குது. அவர் வந்து அம்பவரத்து ஸ்கூலில் தப்பு பண்ணியிருக்காரு, அப்புறம் திருநாறு ஸ்கூலில் தப்பு பண்ணியிருக்காரு, அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, திருநாள் நெடுங்காடு. இது வந்து டிரான்ஸ்ஃபர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தவறான செயல். இந்த மாதிரி ஆளுங்களாம் ஆசிரியர் சமுதாயத்துக்கு ஒரு கேடு. எவ்வளோ நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. புதுச்சேரியில் இந்து முன்னணி சார்பில் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலையை சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்து முன்னணி சார்பில் புதுச்சேரி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் 39ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சாரம் பகுதியில் உள்ள அவ்வை திடலில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக ஹோமம் வளர்க்கப்பட்டு 21 அடி பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விநாயகரை தரிசனம் செய்தனர். இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், அதிமுக மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் மற்றும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட அதிமுக, பாஜக, இந்து முன்னணி உட்பட ஏராளமான நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்தநாளை ஒட்டி நிலைத்தப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ராஜீவ்காந்தி மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த அதே நாளில் பிறந்த 15 குழந்தைகளுக்கு அவரின் நினைவாக பரிசளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு நிலைத்தப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராஜீவ்காந்தி மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாள் அன்று பிறந்த 15 குழந்தைகளுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அதன் தலைவர் உமாபதி தலைமையில் ராஜீவ்காந்தி மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த தினமான அதே நாளில் பிறந்த 15 குழந்தைகளுக்கு பிரதமரின் நினைவாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நினைவு பரிசினை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மூத்த தலைவர் இளங்கோவன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் தமிழ்மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக பூங்குன்றனார், ரேணுகாதேவி, மாதவி, திலகவதி, பக்ரிசாமி, செல்வராஜ் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அடிக்கும் பணியை போர்க்கால அடிப்படையில் ஒப்பளம் தொகுதியில் தீவிரப்படுத்துங்கள் என்று நகராட்சி ஆணையரை சந்தித்து திமுக எம்எல்ஏ அனிபால் கனடி வலியுறுத்தினார். புதுச்சேரி ஒப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிப்பது சம்பந்தமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி நகராட்சி ஆணையர் சிவகுமாரை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். பருவமாற்ற காலத்தினாலும் இயற்கை சுழற்சி முறையினாலும் தற்பொழுது கொசுவால் அதிக அளவில் நோய் பரவும் அபாயம் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது என்றும் சில உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளதாகவும் கொசுவால் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் பல பேர் டெங்கு மலேரியா போன்ற நோய்களால் பரவி அவதிப்பட்டுக் கொண்டு வருவதாகவும் இது மேலும் பரவாமல் தடுக்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை மிகவும் தீவிரப்படுத்தி செயலாற்ற வேண்டும் என்று ஆணையரை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேட்டுக் கொண்டார். மேலும் நகராட்சி சார்பில் ஒரு பக்கம் ஊழியர்கள் செயல்புரிய ஒரு பக்கம் கழக சகோதரர்கள் உதவியுடன் பணிகளை செய்து ஒன்றிணைந்து கொசுக்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்போம் என்று அப்பொழுது அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது நகராட்சி சுகாதாரத்துறை மருத்துவர் துளசிராமன், வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன், கழக நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். பாரதி வீதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஷைன் லைட் பியூட்டி பார்லர் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை கடையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி பாரதி வீதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஷைன் லைஃப் பியூட்டி பார்லர் திறப்பு விழா நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பியூட்டி பார்லருடன் கூடிய அழகு சாதன விற்பனை ஷாப்பை திறந்து வைத்தார். இங்கு பல்வேறு வகையான காஸ்மெட்டிக் பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தரம் வாய்ந்த முக்கியமான பிராண்டுகளான அழகு சாதன பொருட்கள் 10% முதல் 80% வரை தள்ளுபடி விற்பனையில் விற்பனை செய்யப்படவுள்ளது. பியூட்டி பார்லருடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஷாப்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக சிறப்பு தள்ளுபடியில் பிரெஞ்சு சாயலில் ஃபேஷியல், ஹேர் கட்டிங் உள்ளிட்டவை செய்யப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் இங்கு சி மிராக்கல் என்ற பெயரில் பாத வெடிப்புகளுக்கான ஹீல் ஃபீல் ட்ரீட்மெண்ட் செய்யப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் இங்கு பியூட்டி கேர் கட்டிங் மற்றும் மேக்கப், நெயில்ஸ் போன்ற அனைத்து விதமான அழகு சாதனம் தொடர்பான பயிற்சி வகுப்புகளும் அரசு சான்றிதழுடன் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் டிப்ளமோ காஸ்மெட்டாலஜி மற்றும் பிஎஸ்சி பியூட்டி மற்றும் வெல்னஸ் பயிற்சிகளும் கற்றுத்தருவது மட்டுமில்லாமல் இலவசமாக பியூட்டிஷியன் பயிற்சியும் கற்றுத்தரப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர்களுக்கு கடந்த 2019 இலவச மனை பட்டா வழங்கியும் அதற்கான மனை வழங்குவதை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியில் 150 மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் 100 மேற்பட்ட குடும்பங்களுக்கு 2019 இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டு அதற்காக அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலத்தை பயனாளிகளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது.
இந்நிலையில் மனைப்பட்டா வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு உடனடியாக நிலம் வழங்கிட வேண்டும். அதேபோல் ஆண்டியாபாளையம் மற்றும் நாணமேடு கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிடர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தட்டாஞ்சாவடி பகுதி புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்து முற்றுகையிட முற்பட்டனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அலுவலகம் வாயில் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார். சாலை காட்டுக்குப்பத்தில் மோஷிதா ஆயுதங்கள் திருவிழா நடைபெற்றது. விழாவில் பாகு பகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆயுதங்களை திறந்து வைத்து வாழ்த்து பேசினார். கடலூர் சாலை காட்டுக்குப்பத்தில் மோஷிதா ஆயில் மில் திறப்பு விழா நடைபெற்றதில் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து வாழ்த்து பேசினார். புதுச்சேரி கடலூர் மெயின் ரோடு காட்டுக்குப்பம் பகுதியில் மோஷிதா ஆயில் மில் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாகு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திமுக பொருளாளருமான செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வேளாண் துறை இயக்குநர் பாலகாந்தி சிறப்பு விருந்தினராக பங்குபெற்று முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பிப்டிக் துணை செயலாளர் ஆபெல் ரொசாரியோ, பாரதியார் கிராம வங்கி காட்டுக்குப்பம் கிளை மேலாளர் பிரசாந்த், திமுக மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் கீர்த்தி எழினி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிறுவனத்தில் அனைத்து விதமான மணிலா, எல், தேங்காய், சூரியகாந்தி எண்ணெய் வகைகளும் தரமாகவும் சுத்தமாகவும் மொத்தமாகவும் சில்லறை விற்பனையாக 1 லிட்டர் முதல் 2, 5, 10 லிட்டர் கேன்களிலும் விற்கப்படுகிறது. மேலும் விழா காலங்களில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக மில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல், மணிலா, தேங்காய் உட்பட அனைத்து வகையான புண்ணாக்குகளும் இங்கு கிடைக்கும். இதேபோல் மணிலா உடைத்து தரப்படும் என்றும் வாடிக்கையாளர்கள் கொண்டு வரும் மணிலா, எல், தேங்காய் உள்ளிட்டவைகளை அரைத்து எண்ணெயாகவும் புண்ணாக்காகவும் தனித்தனியாக பிரித்து தரப்படும் என்றும், மேலும் விவசாயிகளிடமிருந்து தரமான மணிலா, எல், தேங்காய் உள்ளிட்டவைகளை கொள்முதல் செய்யப்படும் என்றும் மோஷிதா ஆயில் மில் நிறுவனர் கயல்விழி கவிதாசன் தெரிவித்துள்ளார். திருவானைப்பாளையம் பகுதியில் நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடும் வகையில் புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு பாளையம், திருபுவனைப்பாளையம் ஆகிய பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை இருந்து வந்தது. தங்கள் பகுதிக்கு புதிய ஆழ்துளை குழாய் அமைத்து குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியின் குடிநீர் தேவையை போக்க பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 1,284,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணி துவங்கப்பட்டு தற்பொழுது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தொடர்ந்து திருபுவனைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள டோமிகானா பகுதியில் ஆழ்துளை கிணறில் இருந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் இரும்பு குழாய்க்கு மாற்றாக புதிய யூபிவிசி குழாய் பதிக்க பொதுப்பணித்துறையின் மூலம் ₹10,64,000 மதிப்பீட்டில் பணி செய்ய பூமி பூஜையை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மன்னாடிப்பட்டு கொமீன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் பழனியப்பன், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்கத்தின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி திண்டிவனம் 4 வழி சாலை பட்டானூர் மகாவிஷ்ணு நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாகராஜன் நாடார் நாகஜோதி வணிக வளாக திறப்பு விழா மற்றும் ஜீவானந்தபுரம் நாடார் உறவின் முறை சங்கத்தின் 41வது ஆண்டு விழா, மதுரை நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளராக தொடர்ந்து 7வது முறையாக வெற்றி பெற்று சாதனை நாயகன் கரிகோல்ராஜ் நாடாருக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா பட்டானூர் மகாவிஷ்ணு நகரில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு நாடார் உறவின் முறை சங்கத் தலைவர் ராமச்சந்திரன் என்கிற கண்ணன் நாடார் தலைமை தாங்க தங்கமணி நாடார் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் செண்பகா ஹோட்டல் இயக்குநரும் புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கத் தலைவருமான ராஜசேகரன் நாடார் கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். மேலும் பல்வேறு பழங்களை ஹோட்டல் அண்ணாமலை நிர்வாக இயக்குநர் ஜெயகணேஷ் திறந்து வைத்தார். இவ்விழாவில் சங்கத்தின் ஆண்டு அறிக்கை மற்றும் வரவு செலவு கணக்குகளான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது.
இதனை அடுத்து மாணவ மாணவியர்களுக்கு கல்வி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடார் உறவின் முறை தலைவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து பகுதிகளையும் சார்ந்த நாடார் உறவின் முறை சங்கத்தினர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கு பெற்று சிறப்பித்தனர். மாநிலம் வெளியூர் அடுத்த உருவையாறு பகுதியில் அமைந்துள்ள சாரதா கலைக்கூடத்தை விநாயகர் சதுர்த்தி விழா செல்வா நகர் செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த உருவையாறு பகுதியில் அமைந்துள்ள சாரதா கலைக்கூடத்தின் விநாயகர் சதுர்த்தி விழா செல்வா நகர் செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இசை, நடனம், ஓவியம் போன்ற கலைகளில் தங்கள் திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெற்றனர். இவ்விழாவில் சாரதா கலைக்கூடத்தின் நிறுவனர் சுதாகர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஆலய நிர்வாக தலைவர் மோகன், துணைத் தலைவர் அகிம், நிர்வாகிகள் வெங்கடேசன், தனசேகரன், ரகுபதி, பெருமாள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ஆலங்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சிறுவர்களுடன் விளையாடி மகிழ்ந்த துணைநிலை ஆளுநர் நூலக அறை மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் எடுக்கப்படும் வகுப்புகள் குறித்து கலந்துரையாடல். புதுச்சேரி சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது. சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை மைய மண்டபத்தை ஆய்வு. காரைக்காலில் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் பணியிட மாற்றம். துறை ரீதியான நடவடிக்கை போதாது, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜகவினர் பொற்கொடி. இத்துடன் செய்தி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.